கொரோனா சிகிச்சைக்கு தமிழகம் முழுவதும் 25,000 படுக்கைகள் காலியாக இருப்பதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த அயப்பாக்கம் ஊராட்சியில் தமிழகத்திலேயே முதன்முறையாக ஸ்கிரீனிங் சென்டர் மற்றும் கொரோனா சிகிச்சை மையம் ஆகியவை ஒன்றாக அமைக்கப்பட்டுள்ளது. 165 படுக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்ட இந்த மையத்தை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சாமு நாசர், திமுக எம்பி டி ஆர் பாலு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகம் முழுவதும் கொரோனா சிகிச்சைக்கு 25,000 படுக்கைகள் காலியாக இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு இதுவரை வந்த 1,01,00,000 தடுப்பூசியில் 96,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் இந்த மாதத்தில் 42,00,000 தடுப்பூசிகள் வரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். இந்த மிகச்சிறந்த கட்டமைப்பை வணக்கத்துக்குரிய தமிழக முதல்வர் மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தி இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து ஒரு 25,000 படுக்கைகள் காலியாக இருக்கிற நிலைமையை ஏற்படுத்தியது. இதுவரை தமிழகத்தில் 91,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டாலும் தடுப்பூசிகள் தமிழகத்துக்கு இதுவரை வந்திருக்கிற அளவு என்பது 1,01,00,000. ஜூன் மாதத்துக்கான அந்த தடுப்பூசிகள் வரவு என்பது 42,00,000 என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை 518 பேருக்கு கரும்பூஞ்சை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் கொரோனா முற்றிலும் இல்லை என்ற நிலையை ஒரு சில வாரங்களில் உருவாக்குவோம் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் கூறினார்.